வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவில் சிக்கன் வறுவல் நல்லா காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செய்யணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். 6-7 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து 1 கடாயில் ஆயில் விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா வறுத்து ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம். 1 கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சிக்கன் வறுவல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கலந்து வச்ச சிக்கனும் இப்போ ரெடியாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துடலாம். 20 மினிட்ஸ் சிக்கனை நல்லா தயிரில் ஊற வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும். இப்போ வெங்காயத்தோடு நல்லா சிக்கனை கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து விட்டு 5 மினிட்ஸ் சிக்கனை இஞ்சி பூண்டு விழுதோடையே குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு பிரிஞ்சு வரலன்னா கொஞ்சமாக மசாலா சேர்க்கும்போது தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் அது குக் ஆகியிருக்கு. மசாலாலாம் நல்லா பிடிச்சி ரொம்ப வாசனையோட சிக்கன் வறுவல் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Thank you.